அண்ணா வித்யா குட்டி யாரும் அந்த அங்கிள் சாரி அண்ணா உன்னை கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன் இவர் ஒரு மேரேஜ் புரோக்கர் உனக்காக இதை பண்றதுக்கு நம்ம வீட்டுல யாரும் இல்லைல்ல இருக்க ஒரே ஃப்ரெண்டும் வந்தோமா தின்னோமா இருக்கான் பேசுனா எனக்காக கொஞ்சம் பார்த்து பேசுனா இதில் 20 போட்டோ இருக்கு சார் எது நல்லாகுதுன்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி வைங்க சார் இது ஓகே இதுவும் ஓகே மாப்பிள்ள அதை கழிச்சிடலாமே கொஞ்சம் சுமாரா இல்லை சுமாரா யார் நம்மளை கழிப்பாங்கன்னு தெரியாதுல்ல வாழ்க்கைக்கு அழகோட குணம்தான் முக்கியம் கரெக்ட் நான் எனக்கு ஒரு ஒய்ஃபை மட்டும் தேடலை என் தங்கச்சிக்கு ஒரு நாள் அம்மாவையும் தேடுறேன் ஆ இது எல்லாம் ஓகேங்க சார் உங்களை மாதிரி எல்லா மாப்பிள்ளை இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சார் சார் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல்யாணம் வச்சு முடிவு பண்ணிக்க சார் நல்லா செய்தோடு வரேன் சார் இந்த பனிக்கரடியை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன் சார் நீங்க செலக்ஷன் பண்ண 18 பேர் வீட்ல இருந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேக்குறாங்க சார் நீங்க மட்டும் இந்த போட்டோல இருந்து ஏதாவது ஒரு செலக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சார் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம் சார் நீங்க செலக்ஷன் பண்ணுது சார் கல்யாண விஷயங்க எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்க முடியாது இவன் தான் இந்த கல்யாணத்தை கெடுத்துருப்பான் நினைக்கிறேன் டேய் இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்திலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்பவே நினைச்சேன் மண்டைய மண்டைய ஆட்டம் போடு ஏதோ சொதப்பல் நடக்குன்னு